மாணவர்களே நாம் இப்போ நான்காம் வகுப்பு கணிதம் முதல் அழகு வடிவியல் அதை பற்றி பார்க்க போகிறோம் கண்ணை சுற்றியுள்ள உலகம் முனை சுற்றி என்ன இருக்குது நிறைய பொருட்கள் இல்லையா இப்போ கிளாஸ் ரூமில் உட்காண்டிருக்கீங்க உங்களை சுற்றி நிறைய பொருள் இருக்குது பிளாக் போர்டு டேபிள் சேரு புக்ஸு எல்லாம் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வடிவத்தில் இருக்குது ஸோ அந்த தல ஒரு தலத்தில் வரையப்படும் வடிவம் தல வடிவம் என்று சொல்கிறாங்க இப்போது அதையே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் சதுரம் வட்டம் செவ்வகம் அப்படின்னு இருக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கு இல்லையா போர்டு வந்து செவ்வகம் ஷேப்பில் இருக்கு சில இதெல்லாம் மேட்ச் பாக்ஸ் எல்லாம் பார்த்து சில மேட்ச் பாக்ஸ்லாம் கூட என்ன செவ்வகம் ஷேப்பில் தான் இருக்கும் தைலம்பாட்டில் இதெல்லாம் வந்து கவர் பாட்டிலோட கவர் பார்த்தீங்கன்னா சதுர ஷேப்பில் இருக்கும் இல்லையா முக்கோணம்னு ஒன்று இருக்குது அப்புறம் இந்த கோ பேஸ்ட்டோட டப்பாலாம் பார்த்தீங்கன்னா செவ்வக ஷேப்பில் இருக்கும் வட்டம் தெரியும் அது மாதிரி ஸோ இப்போ எடுத்துக்காட்டு சதுரம் சதுரம்னாக்கா நாலு பக்கமும் ஒரே அளவினே உடையது இப்போ ஒரு பக்கம் அளவு வந்து மூணு சென்டிமீட்டர்னாக்கா நாலு பக்கமும் அதே தான் வரும் செவ்வகம் அப்படின்னா ரெண்டு பக்கம் சேமாக இருக்கும் ரெண்டு மீதி ரெண்டு பக்கம் வேறு வேறு ஷேப்பில் வேறு அளவில் இருக்கும் இப்போ நீளம் அகலம்னு சொல்லுவாங்க இதை இல்லையா ரெண்டு நீளமும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே அளவு இருக்கும் ரெண்டு அகலமும் ஒரே அளவு இருக்கும் தான் செவ்வகம் முக்கோணம் மூன்று பக்கங்களை உடையது மூன்று கோணங்களை உடையதுன்னு சொல்லலாம் ஆங்கிள்னு சொல்லுவாங்கள் இல்லையா மூ முக்கோணம் அப்புறம் வட்டம் வளைவாக இருக்கிறதெல்லாம் வட்டம் வளையல் எல்லாம் சொல்லலாம் அதில் பாதி அரை வட்டம் அப்புறம் ஐங்கோணம் இந்த ஐங்கோணத்தை தொட்டு எத்தனை பக்கம் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாக எண்ணி பாருங்கள் அஞ்சு பக்கம் இருக்குது ஸோ இது ஐங்கோணம் புரியுதா இப்போ பயிற்சி ஒன்று இதில் உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் என்னென்ன வடிவங்களாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டு எழுதியிருக்காங்க முதல் ஆ ஆ பயிற்சி ஒன்று ஆ படத்தில் வந்து என்ன இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு கண்ணெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குமோ வட்டம் அந்த முகமே வட்டம் ஷேப்பில் தான் இருக்குது அப்புறம் வாய் வந்து சதுரம் கால் பாருங்கள் கீழே இந்த ஷூ மாதிரி இருக்குது அது செவ்வகம் ரெண்டாவது படத்தில் சதுரம் முகம் வந்து சதுரம் கண் வட்ட ஷேப்பில் இருக்குது அப்புறம் மூக்கு ச முக்கோணத்தில் இருக்குது அப்புறம் வாய் வந்து செவ்வக ஷேப்பில் இருக்குது புரியுதா அடுத்தது ஆ பகுதியில் பாருங்கள் என்ன இருக்குது ட்ரா எத்தனை சதுரம் இருக்குது எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கேட்குறாங்க எண்ணி பார்த்து எழுதுங்க பார்ப்போம் முதல் படத்தில் எத்தனை சதுரம் இருக்குது அஞ்சு சதுரம் இருக்குது முக்கோணம் முக்கோணம் இருக்குது அடுத்தது செவ்வகம் செவ்வகத்தில் எத்தனை செவ்வகம் இருக்குது எத்தனை முக்கோணம் இருக்குது ஒரு செவ்வகம் இருக்குது ஒரு முக்கோணம் இருக்குது மூன்றாவது வந்து வடிவங்களை அடையத்தை எப்படி அடையாளப்படுத்தணும் எத்தனை என்ன வடிவத்தில் அது அஞ்சு முக்கோணம் இருக்குது ஒரு ஐங்கோணம் இருக்குது அந்த பேஸ் எல்லாம் சேர்த்தாக்கா அந்த முக்கோணத்தோட பேஸ் எல்லாம் அடிப்பகுதியெல்லாம் சேர்த்தாக்கா ஒரு ஐங்கோணம் கிடைக்கும் அப்புறம் அடுத்ததுல ரெண்டு முக்கோணம் இருக்குது அடுத்த பகுதியில் வட்டத்தை பற்றி பார்ப்போம்